ஒவ்வொரு தொண்டரும் தனிநபரால் செல்வோ சுயநபரமோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் ஜனநாயக முறையில் பலருடைய கருத்தை விவாதிப்பது எந்த அளவுக்கு நல்லதோ, அதற்கு பிறகு தலைவர் எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்படுவது அதைவிட முக்கியமான சிறப்பான ஒரு குணம். அந்த நோக்கத்தில் இங்கே இன்றைக்கு கூடியிருக்கிற கூட்டத்தை பற்றி எனக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் தகவல் கொடுத்த உடனே ஏதோ ஒரு வகையில் இதை உடனடியாக கூட்டிவிடணும், ஏனென்றால் தலைவர் வருகை ஒரு வாரத்தில் இருக்கிறது, இதற்கு தீர்மானம் எல்லாம் போக வேண்டும் என்று சொன்ன உடனே நானும் அவசரமாக இன்றைக்கு காலை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு விமானத்தில் வந்திருக்கிறேன். மாவட்ட செயலாளர்களும் பெருந்தன்மையுடன் இன்று காலை நிகழ்ச்சிக்கு செல்லாமல் இருந்து இன்று மாலை என்னுடன் விமானத்தில் சென்னைக்கு வர இருக்கிறார். நம்மளுடைய இலக்குகள் இரண்டே இரண்டு தான். ஒன்று, இயக்கத்துடைய கொள்கைகளை முழுமையாக பரவிவிட்டு அதன் அடிப்படையில் சமுதாயத்தை முன்னேற்றணும். அதை செய்யணும் என்றால் அதற்கு கழகமும், குறிப்பாக நம்மளுடைய மாவட்ட கழகமும், நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக செயல்படணும், அமைப்பை சிறப்பாக வைத்திருக்கணும். அதற்கு மேல் நம் தலைவர் கையை பலப்படுத்தணும், அவருடைய பெயரையும் பொருளையும் வளர்க்கணும். இதுதான் நம்மளுடைய முதல் இலக்கு. இரண்டாவது இலக்கு, நம் ஆட்சி நடக்கும் காலத்தில் மதுரை மாநகருக்கும் மாவட்டத்திற்கும் எந்தெந்த வகையில் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் செய்து மக்களுடைய வாழ்க்கையை, வேலை வாய்ப்பை, முன்னேற்றத்தை உறுதி செய்யணும். இந்த இரண்டு இலக்குகளை செய்வதற்காகத்தான் இங்கே இருக்கும் அனைவருக்கும் ஏதோ ஒரு வழியில் பொறுப்பளித்திருக்கிறார் நம்ம பட்ட தலைவர். நான் இன்னும் சொல்ல போவேன், தலைவர்களில் புரட்சி தலைவர் அப்படின்னா அது நம்ம தலைவர் தான். ஏனென்றால் என்னை மாதிரி ஒரு அடிமட்ட தொண்டனை, கடைக்கோடி தொண்டனை நிதியமைச்சராக்கி இந்த அளவுக்கு ஊக்கமும் சக்தியும் கொடுத்து செயல்பட வைக்கிறார் என்றால் அது நம் தலைவரை தவிர வேறு யாரும் வரலாற்று செய்ததில்லை. அதே போல் உங்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் தலைவர். அந்த பொறுப்பை சிறப்பாக செய்வீர்கள் என்றால் மனநிறைவும் ஒரு முதுகெலும்பும் சுயமரியாதையும் உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம், நீங்கள் இருப்பீர்கள். 10 வருஷத்துக்கு பிறகு ஆட்சி வந்திருக்கு, அடுத்த தேர்தல் வரும்போது பாராளுமன்றத்துக்கு, அதுக்கு பிறகு இன்னும் திருப்பி சட்டமன்றம் தேர்ந்தோம். ஆனால் அண்ணன் 94 சொன்னது போல் தேர்தல் வரும் போல் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் ஒரு தேர்தல் வெற்றியினால் நிறைவடைய முடியாது, இல்லை ஒரு தேர்தல் தோல்வியினால் கைவிட முடியாது பொது வாழ்க்கையை. எனவே நான் தனிப்பட்ட முறையில் ஒன்று கூற விரும்புகிறேன். இந்த இயக்கம் 1916 தென்னிந்திய நலசங்கமாக துவங்கின காலத்திலிருந்து எங்கள் குடும்பம் முழு ஈடுபாடுடன் அர்ப்பணிப்புடன் இந்த பணியில் இறங்கியிருக்கிறோம். என் கொழுத்தாத்தா, என் தாத்தா, என் அப்பா, நான். அதில் பல நாட்களில் பல சூழ்நிலைகள் மாறினாலும் எங்களுடைய அடிப்படை கொள்கையோ தன்மையோ மாறவே இல்லை. காலத்துக்கு அவசியமாகிய இப்போ எங்க வீட்டில் கேட் போட்டிருக்கோமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னைக்குமே கேட்டே இல்லை. யாரெல்லாம் எப்பெல்லாம் கற்றுக்கொள்வோம், என்றைக்கும் நீங்கள் வரவேற்க ஒரு விருந்தாளியாக வருவீர்கள். அந்த அடிப்படையில் அனைவரும் இணைந்து தலைவருக்கு வலு சேர்க்கும் வகையில், கழகத்திற்கு பெயரை சேர்க்கும் வகையில் தேர்தலில் வெற்றி சேர்த்து ஆட்சி அமைத்து ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு வரலாற்றை படைத்து தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம் கொண்டு வருவோம் என்று கூறி
இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி உங்களை நோக்கிக் கொள்கிறேன். நன்றி.